வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஜித்டெக் அஃபிஷியல். நான் உங்கள் அஜித். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்துட்டு இருந்தமாதிரி ஒரு டிஃபரெண்ட் அண்ட் ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம் அனிமேஷன் ரிலிகல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி சிம்பிளாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி தர போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி அலைட் மோஷனில் தான் மேக் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் தெரியாமல் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி அலைட் மோஷன் வந்து கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் பிளேலிஸ்ட்டுன்னு போட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு 50-60 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே யூனிக்காண்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற எஃபெக்ட் வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் நெட்ஒர்க் ஆன் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு வந்து அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணுறப்ப எரர் காமிக்குது முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இப்போ மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரரும் வராது. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் 10 அப்படின்னு காமிக்கும். சாரி, நியூ ப்ராஜெக்ட் 10 காமிக்கும். அந்த நியூ ப்ராஜெக்ட் 10ன்றதை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி இப்போ நம்ம எடிட் பண்ண போகிற சாங்கோட டெக்ஸ்ட் லைன்லாம் நான் பார்த்தீங்கன்னா நெட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். ரிலீக் லைன்லாம் அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். கூகுளோ க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சாங்கோட ஃபஸ்ட் லைனை டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு ரிலீக் இன் தமிழ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழில் ரிலீக்ஸ் எடுத்துக்கலாம். ரிலீக்ஸ் இன் இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ரிலீக்ஸ் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தமிழில் எடுத்து வச்சிருக்கேன். அந்த தமிழில் இருக்க ஃபஸ்ட்டு அந்த சாங்கோட ஃபஸ்ட் வார்த்தையை மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லைட் மோஷன் ஆப்பில் வந்துட்டு இங்கே நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் நேமாக பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட நேம் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பண்ணிவிட்டு இங்கே ரேஷியோ காமிக்கும். 19:16, 16:9, 4:5 இந்த மாதிரி நிறைய ரேஷியோ காமிக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு ரெசல்யூஷன் வந்து நீங்கள் 4K வரைக்கும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஹை குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4K கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா 1080p கொடுத்துக்கிறேன். அண்டு பார்த்தீங்கன்னா 60 FPS வச்சுக்கிறேன். வச்சுட்டு பேக்ரவுண்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வச்சுட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்துறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் ஆயிடுச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட்டும் கிரியேட் பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா மேலே தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த வெயிலோடு விளையாடு அப்படின்ற அந்த நம்ம அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது மேலே வந்து ப்ராஜெக்ட் நேமாக வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் வந்து சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேப்ஸ் இருக்கும், இமேஜ் அண்ட் வீடியோன் இருக்கும், ஆடியோன் இருக்கும், எல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ராயிங் எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோன்ற ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு வியூ வால் அப்படின்றத கொடுங்க. வியூ வால் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஃபோல்டராக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிரிண்டர்ஸில் வந்து ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா பிரிண்டர்ஸ்ன்னு ஃபோல்டர் ஃபோல்டராக வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோல்டர் ஃபோல்டராக வரப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம், என்ன இமேஜ் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்ற இமேஜ் வந்து ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரிண்டர்ஸில் டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தாலே தெரியுது பிரிண்டர்ஸில் டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் கொஞ்சம் பெருசு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கிறேன். போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டில் வந்து கொஞ்சம் வந்து டிகிரீஸ் பண்ணுறேன். டிகிரீஸ் பண்ணுறப்ப அந்த ஒயிட் கலர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1:1 சைஸுக்கு வந்து ஃபிட் பண்ணிவிட்டேன். ஃபிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா சாங் தான் ஆட் பண்ண போகிறேன். சாங் எப்படி ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். நான் வந்து சாங்கை ஆட் பண்ணாமல் எல்லா பேத்துக்கும் சாங்கை எப்படி ஆட் பண்ணுறேன்னு தெரியும். இந்த ஆடியோன் இருக்கும், இந்த ஆடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ வால் கொடுத்து நீங்கள் வந்து ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆடியோவை ஆட் பண்ணாமல் வீடியோவிலேருந்து எப்படி ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். இமேஜ் அண்ட் வீடியோன்றத கொடுத்துக்கிறேன். வியூ வால் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நான் முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்ச வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து அலைட் மசாலா உங்களுக்கு வந்து சாம்பிள் வீடியோ காமிச்ச பார்த்தீங்களா, அந்த வீடியோட ஆடியோவை தான் நான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலையும் ஆட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தாலே இது வீடியோவை ஆட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் இருக்க சாங் எப்படி ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் போட்டு ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராட் ஆயிரும், ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராட் ஆயிரும். இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுற ஐகான் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தாலே தெரியுது. ஸோ இங்கே பாருங்கள் அந்த 3 டாட்டுக்கு பக்கத்தில் டெலிட் பண்ணுற ஐகான் கொடுத்துருப்பாங்க. இந்த டெலிட்ன்றதை கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஆடியோ மட்டும் இருக்கும். இந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆடியோ எத்தனை செகண்ட், 30 செகண்ட் இருக்குன்னா 30 செகண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆடியோட எண்டு கொண்டு போயிருங்க. பார்த்தீங்கன்னா 30:42 வந்து இந்த ஆடியோ இருக்குது. ஸோ வந்து அங்கே லாஸ்ட்டு எண்டு கொண்டு போய் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுற எக்ஸ்பேண்ட் பண்ணுறக்கு வந்து ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அலைட் மோஷனில் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஸோ வந்து அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோட்டோவையும் கரெக்டாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே நான் ரவுண்டு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க, ரவுண்டு போட்டு ஏரோ மார்க் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணால் கரெக்டாக இதுவும் பார்த்தீங்கன்னா 30:42 வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிடுச்சு.
சோ இப்போ சிம்பிளா வந்து ஆட் பண்ணியாச்சு எக்ஸ்பாண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்த்தினா டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணிரலாம் சோ डायरेक्टली பார்த்தினா டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத சொல்லிறேன் சிம்பிளா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி தந்தறேன் இந்த வீடியோல ப்ளஸ் சிம்பிளா கிளிக் பண்ணுங்க இங்க பார்த்தினா டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தாலே தெரியும் இந்த டெக்ஸ்ட்ன்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருப்போம் பாத்தீங்களா அதை வந்து லாங் பிரஸ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கங்க பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தினா அது வந்து கலர் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கலர் சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணனும்னா இங்க பார்த்தினா கிரே கலர் செலக்ட் ஆயிருக்கு இதுல செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் வச்சுக்கங்க ஒயிட் கலர் வச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இத வந்து அலைன் பண்ணனும் இப்போ பார்த்தினா டெக்ஸ்ட் பார்த்தினா ஃபர்ஸ்ட் லைனும் ஒரே மாதிரி வருது செகண்ட் லைன் அதாவது பார்த்தினா வெயிலோடு அப்படின்ற ஸ்டார்ட் ஆகுது கரெக்ட்டா ஒரே லைனா ஸ்டார்ட் ஆகுது விளையாடி அப்படின்ற ஒரே லைனா ஸ்டார்ட் ஆகுது இது எப்படி அலைன் பண்றது கரெக்ட்டா சென்டரா வரமே அப்படின்னு பார்த்தினா இங்க மேல வந்து ஒரு 3 டாட் அதாவது பார்த்தினா 3 லைன் கொடுத்திருப்பாங்க அதை வந்து டேப் பண்ணுங்க இப்போ டேப் பண்றப்ப பார்த்தினா சென்டரா வந்துச்சு அவ்வளவுதான் சிம்பிளா வந்து சென்டரா வச்சாச்சு அதுக்கு அடுத்து ரோபோட்டிக் ரெகுலர்னு இருக்கும் அதல போய்ட்டு நான் ஆட் பண்ணி வச்சிருக்க ஃபான்ட்ட நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபான்ட்டோட லிங்க் நான் வந்து கீழ கொடுத்திருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க இந்த ஃபான்ட் பார்க்கவே சூப்பரா இருக்கு தமிழ்ல இந்த வரைக்கும் இந்த ஃபான்ட் யாருமே அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது நம்ம தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் வந்து கொடுத்துருப்போம் லிங்கா ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபான்ட் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்து அந்த 18 பிடின்றத பார்த்தீங்கன்னா ஒரு 20 இல்லைனா 24 கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து கலர் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 24 பிடியில் வச்சாச்சு வச்சுட்டு இந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதோட எண்டு கொண்டு போய்க்கங்க கரெக்டாக 30:42 செகண்டு இந்த ப்ராஜெக்டோட எண்டு கொண்டு போய்ட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதே எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஐக்கான் இருக்கும் அதை வந்து ஒரு டேப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடும் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆனது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இது வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் வந்து சைஸை பெருசு பண்ணுறது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறலாம் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போவாங்க மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சென்டரா வரமையும் கூட வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா சென்டரா வரமையும் கூட வச்சுட்டு வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த மூணாவது ஆப்ஷன் சாரி இந்த ரெண்டாவது ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறது ஸோ வந்து ரொட்டேட் பண்ண தேவையில்லை 0 degreeலேயே வச்சுருங்க அண்ட் மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசு பண்ணுறது கொஞ்சம் சைஸை பெருசு பண்ணுறதுனா பண்ணிக்கங்க அவ்வளோதான் சிம்பிளாக வந்து சைஸை பெருசு பண்ணியாச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்றது சொல்லி தந்தாச்சு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து ப்ளே பண்ணுங்க இப்போ ப்ளே பண்ணுறப்ப நான் வந்து சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்கனால வந்து எனக்கு வந்து சவுண்டு ப்ளே ஆச்சுன்னா ஸோ வந்து எனக்கு ப்ராப்ளம் வரும் என் சேனலுக்கு அதனால தான் இப்போ வந்து ப்ளே பண்ணிட்டேன் ப்ளே பண்ணுறப்ப ஃபஸ்ட் லைன் எதோட முடியுதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 2:32 முடியுது ஸோ அந்த இடத்த வந்து நான் வந்து டேப் பண்ணிக்கிட்டேன் டேப் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஸ்பிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிட் ஆகிடும் அடுத்த லைனை ப்ளே பண்ணுங்கள் ப்ளே பண்ணுறப்ப அடுத்த லைன் எதோட முடியுதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 4 செகண்டில் முடியுது அப்படியே வந்து ஸ்பிட் பண்ணிக்கங்க இந்தமாதிரி 30 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி ஸ்பிட் பண்ணிக்கங்க ஸ்பிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போனால் இதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கங்க எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போய்க்கங்க ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டால் பண்ணிட்டு வாங்க டெக்ஸ்ட்னு இருக்கும் டெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா எதனாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5வது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும் ஸோ அதை வந்து டேப் பண்ணுங்கள் டேப் பண்ணிட்டு இதில் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிலாம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்லாம் இல்லை சிம்பிளாக நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2 லைனில் வந்து முடிச்சிடறேன் இப்போ வந்து ஸ்டார்ட் எண்டு நீங்கள் வந்து எதையுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவை கிடையாது நீங்கள் வந்து எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க அந்த ஆங்கிள் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா ஆங்கிளாக வந்து இதை பெருசு பண்ணுறதா சின்னது பண்ணுறதா அப்படின்றது தான் சாரி ஆங்கிள்ன்றது பார்த்தீங்கன்னா ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணுறது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல்னு இருக்கும் ஸோ அந்த ஸ்கேல்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த வந்து சைஸ் வந்து பெருசு பண்ணுறதா சின்னது பண்ணுறதான்னு இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு 10 வச்சுக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 10.00 அப்படின்ட்டு இருக்குது ஸோ வந்து நான் வந்து 10 வச்சுக்கிட்டேன் ரொம்ப பெருசு பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா பார்க்க அசிங்கமாக இருக்குது ரொம்ப அந்த ஸ்க்ரீன் மேலே வந்து டெக்ஸ்ட் இருக்கமே இருக்குது இதை எப்படி கரெக்டாக வந்து ரிமூவ் பண்ணுறது அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பான் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஆல்பான்றது என்னன்னா அந்த ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பா வந்து ஃபுல்லாக லோ பண்ணிடுங்க இப்போ வந்து மைனஸில் லோ ஆகிட்டுருக்கு பார்த்தாலே தெரியுது -1 வச்சிட்டிங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹைட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஹைட் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த ஃபில் கலர் அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஓவர் ஃபில் கலர் அப்படின்னு இருக்கும் அதை வந்து எனபோல் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு வச்சுக்காங்க நான் பார்த்தீங்கன்னா க்ரீனே வச்சுக்கிறேன் ஸோ க்ரீன் வச்சுட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ரேண்டம் ஆர்டர் அப்படின்றத மட்டும் ஆன் பண்ணிக்கங்க அதில் வந்து ஸ்பீடுன்னு இருக்கும் அதெல்லாம் வந்து எதில் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அது என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து எல்லாமே முடிஞ்சு நான் அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லித்தரேன் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் கீ அனிமேஷனை வச்சு டெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து மேலேருந்து கீழே விழுகிறமே வைக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த க்ரீ ஃபேம் அதை வந்து ஒரு டேப் பண்ணிக்கங்க டேப் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃபிரேம் ஆட் ஆயிடுச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 21 செகண்ட் தள்ளி கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட் எடுத்தனே அந்த ஸ்டார்ட்ன்றது பார்த்தீங்கன்னா லோ பண்ணிக்கிறேன் ஸோ வந்து அந்த ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன் சாரி கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன் அண்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 21 செகண்ட் தள்ளி வந்து ஒரு இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன் நான் முன்னாடி வந்து வேறு இதில் கீ ஃப்ரேம் வச்சுட்டேன் அந்த ஸ்டார்ட்டில் வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 21 செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்துட்டு நான் வந்து அந்த ஸ்டார்ட்ன்றதை வந்து ஃபுல்லாக வந்து ஹை பண்ணுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா 100 கொண்டு வந்து வச்சுக்கிறேன் 0 to 100 வச்சுட்டு இது எப்படி இப்போ ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தாலே இது ஒவ்வொரு லெட்டராக வந்து விழுகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தாலே இது ஒவ்வொரு லெட்டர் அப்படியே வந்து ஒவ்வொன்றா வந்து விழுகிற மாதிரி இருக்குது மேலே வந்து ஸோ பார்க்கவே நீட்டாக இருக்குது இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சில பேருக்கு புரிஞ்சிருக்காது ஸோ நான் வந்து கொஞ்சம் குழப்பிட்டேன் நான் வந்து
தெளிவாக ஒன்று ஒர்க்காக சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு. ரெண்டாவது டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஓல்டு டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டாவது லைனை வந்து அதாவது வெப்சைட்டில் எடுத்து வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ரெண்டாவது லைனை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து அலைட் மோஷன் ஆப்பில் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. அதே கலர் அண்ட் பார்த்தீங்கன்னா அதே சைஸ் எல்லாமே வந்துடும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். எப்படின்னு சொல்லிடுறேன். எஃபெக்ட்ஸ்ன்றதை போங்க, ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துக்கங்க. கொடுத்துட்டு இப்போ நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ வந்து இங்கே பாருங்கள், ஸ்டார்ட்டு எண்டு ப்ளஸ் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் வந்து ஒன்றுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இங்கே ஸ்கேல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்கேலை மட்டும் பார்த்திங்கன்னா 10ல் வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் வந்து ஃபுல்லாக எவ்வளோ தூரம் ஸ்க்ரால் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ஸ்கேலுன்ற பார்த்தீங்கன்னா 10ல் வச்சுருங்க. இப்போ பார்த்தாலே இது 10ல் வச்சுட்டேன். அதுக்கடுத்து இந்த ஆல்பான்றது வந்து லோ பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆல்பா பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்து லோ பண்ணுங்கள். லோ பண்ணப்பண்ணால் அது பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில் கலர் அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபில் கலரை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரே இருக்கட்டும். ஸோ பார்த்திங்கன்னா திக் க்ரீன் செலக்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கங்க. நான் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரேண்டம் ஆர்டர் அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டுக்கு போங்க. ஸ்டார்டிங்குக்கு போய்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. கீ ஃப்ரேம் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்திங்கன்னா இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஸ்டார்டிங்கிறது பார்த்திங்கன்னா ஜீரோவில் இருக்கும், 100ல் கொண்டு வந்து வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா 100ல் கொண்டு வந்து வைக்கிறப்ப எல்லா டெக்ஸ்ட்டும் வந்துருச்சு. இப்போ ஜீரோலேருந்து 100ல் கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் ஃபஸ்ட் லைன்லேருந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரியே செகண்ட் லைனும் பார்த்திங்கன்னா வருது பார்த்திங்களா, சூப்பராக இருக்குல்ல பார்க்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த டெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கு பின்னாடி அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து விளாட்றாங்க, அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்காமல் வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு டிப்ஸும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து புதுசாக அலைட் மோஷன் கற்றுக்கிறவங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் வைக்கணுமா அப்படின்றது கிடையாது. இந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போங்க. இந்த 3 டேட்டா கிளிக் பண்ணுங்கள். காஃபி எஃபெக்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு வாங்க. எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போங்க. அந்த 3 டேட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு அந்த 3 டேட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு அதுவாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு முன்னாடி வரமே வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுங்க. இந்த இமேஜ் அண்ட் வீடியோன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வியூ வால் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பசங்களை மட்டும் ஒரு எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் தனியாக. ஸோ அந்த எரேஸ் பண்ணி வச்ச ஃபோட்டோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பார்த்தாலே தெரியுது. ஸோ வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா 30 செகண்டு கொண்டு போய் வச்சுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பேண்டும் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரிலீக் வருது, பார்க்கவே நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த ரெயின் ட்ராப் ஆகிற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து 3D இருக்கும். ஸோ வந்து அந்த ரெயின் ட்ராப் ஆகிற வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் அண்ட் வீடியோன்றதில் போயிட்டு வியூ வால்ன்றதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ரெயின் ட்ராப் ஆகும் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்கிரீன் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த பிளாக் ஸ்கிரீனோட லிங்க் முன்னாடி சொன்னமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்கிரீனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இது சைஸ் பார்த்தீங்கன்னா 16:9 சைஸாக இருக்குது. ஸோ வந்து பார்க்கவே சின்னதாக இருக்குது சைஸ். 1:1 வந்து ஃபிட் ஆகிறமே இல்லை. இது எப்படி வந்து ஃபில் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா 1:1 சைஸில் எப்படி வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 டேட்டா கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் 5வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபில் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1:1 சைஸில் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இது நெக்ஸ்ட் வந்து இதோட சவுண்டை வந்து மியூட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப் ஆகிற மாதிரி சவுண்ட் இருக்கும், அது வேணும்னா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த யூஸ் ஹெட்ஃபோன் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து முன்னாடி வந்து கொடுப்பீங்களே, அந்த ஒரிஜினல் சவுண்டு வேணும்னா நீங்கள் வந்து ரெயின் ட்ராப் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து சவுண்ட் எப்படி லோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆடியோ சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது வந்து 100 இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு 10 வைக்கணும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா 0 மியூட் பண்ணி விட்டுருங்க. ஆடியோ மியூட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை வந்து பிளண்டிங் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த பிளாக் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணுங்கள். பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. இதில் பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் லைட் அண்ட் அந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் போயிட்டு இதில் வந்து லின்னர்னு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படியே ரெயின் ட்ராப் ஆகுது, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே 3D இருக்கும் பார்க்கவே அந்த டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு. இது எப்படி வந்து அப்படியே மூவ் ஆச்சு பார்த்தீங்களா, அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருந்தோம், அது எப்படி நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்லாம் செலக்ட் பண்ணுங்கள். அந்த சாங்கை மட்டும் விட்டுட்டு மற்ற அந்த ரெயின் ட்ராப் ஆகிற வீடியோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 1ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே நான் வந்து ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னு இந்த 7 லேயர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த செலக்ட் பண்ண லேயருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆட்ட போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் 1ல் வந்து மெர்ஜ் ஆயிரும். இப்போ பார்த்தாலே தெரியுது அப்படி வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து எஃபெக்ட் கொடுக்க போகிறோம் எப்படி அப்படின்றத காட்டுறேன். குரூப் 1 செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ப்ரொடியூஷனில் அந்த மாதிரி 3D போய்க்கோங்க. 3D போய்ட்டு ஃப்ளிப் லேயர் அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஆங்கிள் இருக்கும். ஆங்கிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்டிங் போய்க்கோங்க, ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 செகண்ட் கிரமிச்சோ இல்லை ஒரு 3 செகண்ட் கிரமிச்சோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 செகண்டுக்கு ஒருக்கா வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4 செகண்டுக்கு ஒருக்கா நான் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் ஸ்டார்டிங் வச்ச கீ ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன். கீ ஃப்ரேமுக்கு போய்ட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து மைனஸ் வந்து ஒரு
6 வைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியுது மைனஸ் வந்து 6 வச்சா கொஞ்சம் வந்து அங்க ஒயிட் கலர்ல தெரியுது. சோ பாத்தீங்கன்னா நான் வந்து மைனஸ் வந்து ஒரு 5 இல்லனா வந்து மைனஸ் 4 வைக்கிறேன். இப்ப ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கறதா இப்ப பாத்தீங்கன்னா தெரியுது மைனஸ் 4 வைக்கிறேன். எப்படி வச்சாலும் அந்த ஒயிட் கலர் தெரியுது. சோ வந்து அது லாஸ்ட்ல பாத்துக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் 8 இல்லனா 10 வச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியுது 10 வச்சிட்டேன். அதுக்கு அடுத்த கீ ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா பிளஸ் 10 வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து மைனஸ் 10 பிளஸ் 10 அந்த மாதிரி வைங்க. பார்க்க நீட்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பிளஸ் 10 வச்சுட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் 10 வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மைனஸ் 10 பிளஸ் 10 ஒவ்வொரு கீ ஃப்ரேமுக்கு ஒன்றா வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ வந்து சேஞ்ச் பண்றப்ப தெரியுது அப்படியே வந்து 3D மூவ் ஆகுது பாத்தீங்களா. இப்போ வந்து 3D மூவ் ஆகுறது பார்க்க சூப்பரா இருக்கு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம்னா அந்த ஆசஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆங்கில கீழ அதை செலக்ட் பண்ணுங்க. ஒரு கீ ஃப்ரேம் ஸ்டார்டிங்ல வச்சுக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா அடுத்த கீ ஃப்ரேமுக்கு வந்து போறதுக்கு பாக்க இங்க பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம முன்னாடி வந்து ஆங்கில என்ன கீ ஃப்ரேம் வச்சோமோ அங்கே போகணும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. அடுத்த கீ ஃப்ரேமுக்கு போயிடும். மறுபடியும் ஒரு பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஆசஸ் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து நீங்க வந்து அப்படியே வந்து மூவ் பண்றதுனா பண்ணுங்க. இப்போ மூவ் பண்றப்ப பார்த்தாலே இது அந்த ஒயிட் கலர் இன்னும் கொஞ்சம் வந்து ஹைட் ஆகுது. ஸோ வந்து லாஸ்ட்ல வந்து இது வந்து எப்படி வந்து ஒயிட் கலரை வந்து ஃபுல்லாக வந்து ஹைட் பண்ணுறது அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணுறது அப்படின்னு நான் லாஸ்ட்ல சொல்கிறேன். அடுத்த கீ ஃப்ரேமுக்கு போங்க. இதை பார்த்தீங்கன்னா மைனஸில் கொண்டு வந்து வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 0 டிகிரியில் கொண்டு வந்து வைங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் இதை வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்ளேயில் நீங்கள் உள்ளே வந்து எடிட் பண்ண வந்தாலே தெரியும். ஸோ வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ண பண்ண அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரோல் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தாலே சூப்பராக இருக்கும். பார்க்க 3D இருக்காமே இருக்கும். நெக்ஸ்ட் நான் இப்போ எப்படி அந்த ஒயிட் கலர் வந்து ஹைட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதனால தான் நான் வந்து சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ளிப்ளேயர்ன்றதை நான் நிறைய ஆல்ரெடி வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். வேணா அலர்ட் மோஷன் பிளேலிஸ்ட் கீழே இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த குரூப் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து பெருசாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணுறப்ப பார்த்தாலே தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் வந்து வரவே இல்லை, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த மாதிரி தான் நானும் வந்து கிரியேட் பண்ணேன். உங்கள் வாட்டர் மார்க் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ன்றதை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சிம்பிளாக நான் வந்து சொல்லி தந்திருப்பேன். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு, அதனால தான் இந்த வீடியோ வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு மேக் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா பிளரை வச்சு தான் மேக் பண்ணியிருப்பேன். ஸோ சிம்பிளாக மூணே ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கற்றுட்டு இருந்திருப்பீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் என்னன்றது நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் யா ஃபுல் வியூ பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். பை ஃப்ரெண்ட்ஸ், யாவே நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா, பை பை.